வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து மூலம். இந்த மூலம் என்பது ரொம்ப முக்கியமான, நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்து வருது. அதுக்கு ஒரு தீர்வை பற்றி இன்னைக்கு நாம வந்து பார்ப்போம். முதல் விஷயம், ஏன் மூலம் வருது அப்படின்னு பார்க்குறோம். இதில் ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனம் கொடுக்கணும். ஒன்று வந்து மூலச்சூடு, அப்புறம் மூலம் வந்து வாய்வு தொந்தரவால் அதிகப்படுவது. இந்த ரெண்டு விஷயத்தினால தான் வந்து மூலம் வந்து வருது. மூலச்சூடு ஏன் வருது அப்படின்னா, மிக முக்கியமான காரணம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகாய்த்தூள் இதை போடுறப்போ அதிகப்படியான மூலச்சூடு ஜாஸ்தியாகி பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிளகாய் போட்டு சமைத்த உணவு உண்ட பின் அது வந்து கழிவுகளாக வெளியேறக்கூடிய நிலையில் அந்த ஆசனவாய் பகுதியில் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து தங்கியிருக்கும். தங்கியிருக்கும் பொழுது அது எரிச்சலை ஏற்படுத்தி கடைசியில் வந்து மூலமாக மாறுது. இந்த எரிச்சலை அதிகப்படுத்துறதுக்கு, இன்னும் ரொம்ப வேகமாக அதை அடுத்த நிலைக்கு தள்ளுறதுக்கு வாயு தொந்தரவுனால என்ன ஆகும்னா, இது இன்னும் பெருசாக மாறும். அதாவது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய கடலை, பயிறு வகைகள் மற்றும் பருப்பு வகைகள், இந்த மூணையும் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றப்போ கூட உருளைக்கிழங்கி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ என்ன ஆகும்னா, அந்த வாயுவானது இன்னும் வந்து அந்த மூலத்தை வந்து பல மடங்கு வலியானதாக மாற்றிடும். ஸோ மூலம் உள்ளவர்கள் வந்து வாயு பதார்த்தத்தையும் வந்து தவிர்க்கணும், இந்த மிளகாயையும் தவிர்க்கணும். இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சௌகரியமான ஒரு நிலை ஏற்படும். சரி, இந்த வாயு தொந்தரவுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, நீங்கள் வெண்டைக்காய் ஒரு 4 காய் அல்லது 6 காய் நல்லா மென்று உமிழரோடு கலந்து சாப்பிடணும். காலை இரவு 2 நேரம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து புடலங்காய், அது விதையோடு சேர்த்தி கொஞ்சம் புதினாவும் போட்டு அரைச்சி சாறாக பருகலாம். இதுவும் வந்து காலை மாலை 2 நேரம் எடுத்துக்கலாம். சூட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கொப்பரை தேங்காய், ஒரு 50 கிராம் கொப்பரை தேங்காயை நல்லா மென்று உமிழரோடு கலந்து சாப்பிடலாம். காலை இரவு 2 நேரம் பண்ணணும். அப்புறம் அந்த மூலச்சூட்டை தணிக்கிறதுக்கு அந்த மூலம் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணலாம். காலை குளித்த பிறகு ஒரு தடவை அப்ளை பண்ணலாம். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் வந்து ஆசன வாயில் வந்து அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் தான் அதுக்கு வந்து மூலத்துக்கு ஒரு தீர்வாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்க்குறோம், சப்போஸ் இந்த மூலம் அதிகமாகும் பொழுது பிரச்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி போகும்பொழுது அது இரத்தத்தில் போக்காக வரலாம். இரத்த போக்குடன் மூலம் இருக்கலாம். அப்போ இரத்தம் வந்து பாதிக்க, இரத்த நாளங்களும் பாதிக்கப்பட்டு இரத்தமும் வெளியேறும். இரத்த நாளங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து வாழைக்காய் சொல்வோம். அப்போ இரத்தம் தன்மையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கொத்தவரங்காய் சொல்வோம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பாதி அரை வாழைக்காய், முந்தன்காய் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு அரை வாழைக்காய் தோலை வேணால் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி தேன் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 6 கொத்தவரங்காய் கழிச்சே மென்று உமிழரோடு கலந்து சாப்பிடணும். இது வந்து பிற்பகல் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுக்கிறப்ப ரத்தம் போகக்கூடிய நிலையும் கட்டுப்படும். ஆக மூலம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக நிறைய பேர் இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வு வந்து நாம் இன்றைக்கி வந்து பார்த்துருக்குறோம். இதில் வந்து இந்த மூலச்சூடை கட்டுப்படுத்துறதுனால நம்மளுடைய மற்ற குடல் சார்ந்த நிலைகளும், ஈவன் தலை சார்ந்த பிரச்சனைகளும் வந்து தீர்வு பெறும். ஏற்கனவே போன பதிவில் வந்து நம்ம முடி கொட்டுறதை பற்றி பார்த்துருந்தோம். அதுலேயும் வந்து இந்த மூலத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம சொந்தோம். இதே மாதிரி இப்போ கூட பாருங்க, இந்த மூலத்துக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மூலத்தை எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக வச்சுருக்குறோமோ, குடலையை சுத்தத்தை கரெக்டாக வச்சுருக்குறோமோ, அது நம்மளுடைய தலையை சிரசை கூட காப்பாற்றும். அதனால் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரியாக அணுகணும். மூலச்சூடு அதிகமாகி அது முதுகுத்தண்டில் ஏறி தலையில் வந்து இரத்த நாளங்கள் வெடிக்கிற அளவுக்கு போகும். அப்போ அதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வெண்டைக்காய் தான் சாப்பிடணும். ஆக அது மூலத்தில் இருந்தாலும் சரி, தலைக்கு வந்தாலும் சரி, இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விவரங்கள் வந்து மூலத்துக்கு மட்டுமல்ல மொத்த உடம்புக்கு ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இதை கொண்டு நம்ம வந்து முற்றிலுமாக அந்த மூலம் வருவதற்குண்டான காரணிகளையும் சேர்த்து நம்ம வந்து வெளியேற்றிடலாம்.
அப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வாக இருக்கும். இந்த விஷயத்தை தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கா இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த தகவலை வந்து சொல்லுங்க. அவங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் கூட வந்து சிலருக்கு தொந்தரவு இருக்கத்தான் செய்யுது. ஏன் அப்படின்னா அது என்ன விவரம் தெரியல, எதனால் மூலம் வருதுன்னு தெரியாதனால திருப்பி திருப்பி அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்குள்ள வந்து ஆளாகிறாங்க. அப்போ ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் அவங்க உணவு எடுத்துட்டாங்கன்னா இனி வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வந்து வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த பதிவுகளை கொண்டு யாருக்காவது ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியும்னா தயவுசெய்து இந்த தீர்வை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் அவங்களுடைய ஒரு பலன்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தயவுசெய்து போடுங்க. நிறைய பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு இருக்கலாம். அதனால் இது வந்து யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம இது நமக்கு சொல்லப்பட்டது, நம்மை சார்ந்தவருக்கு சொல்லப்பட்டதுங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு இதை செய்து உங்களுடைய கமெண்ட்ஸை உங்களுடைய விஷயத்தை கமெண்ட்ஸாக போடுங்க. வேறு ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் அதில் சந்தேகமாக கூட நீங்கள் அதில் போடலாம். நல்லது. இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. நல்லது. வணக்கம்.